இணைந்திருக்கும் ஜோம் வணக்கம் தமிழ் ஊடாக இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய தலைப்பு போது டாபிக்ல என்ன கதைக்க போறோம் என்றால் உலக பார்வை தினம் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக பொதுவாக இது தொடர்பான விடயங்களையும் கதைத்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்விலேயே பார்வை என்கிறது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் என்பது நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை உங்கள் ஒவ்வொருவருக்கும். ஏனென்றால் பார்வையினுடைய அவசியம், இந்த உலகை நாங்கள் என்று உற்று நோக்கி அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்வதற்கு என்று எங்களுக்கு பார்வை என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதிலும் பார்வை தொடர்பான குறைபாடுகள் பல இருக்கிறது. நெடும்பார்வை, குறும்பார்வை என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். அதற்கான தீர்வுகளாக இந்த கண்ணாடிகளை அணுகின்ற தன்மைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இந்த கணினிகளுக்கு முன்னால் நாங்கள் செய்யக்கூடிய தொழில் என்கின்ற ஒரு விடயம் காரணமாக, அல்லது அதிகமாக நித்திரை விழித்தல் விழித்து நித்திரை விழித்து தொழில் செய்வதன் காரணமாக கண்ணுக்கு பல பாரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் எங்களுடைய தொழில்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் ஒரே இடத்தில் இருந்தபடி தொடர்ச்சியாக எங்களுடைய கண்ணை எதுவித அசைவுகளும் அற்ற விதத்திலே நாங்கள் பாவனை செய்து கொண்டிருந்து எங்களுடைய கண்ணினுடைய அந்த பார்வையினுடைய தன்மையை நாங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் பெரிதும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை கண்ணாடிகள் இதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. நீங்கள் கணினிகள் முன்பேலே செய்ய வேண்டுமா, உங்களுக்கு நிறைய நேரம் வேலை செய்கின்ற பொழுது கண் ஒரு என்ன சொல்வது மங்கலாக இருக்கிறது அல்லது தலைவலிப்பது போன்று இருக்கிறது என்றால் அதனுடைய அறிகுறி உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பார்வைக்கான கண்ணாடி போட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த கண்ணிகளிலிருந்து வெளியாகுகின்ற வெப்ப அலைகள் என்கின்ற பொழுது அந்த என்ன சொல்வது எங்களுடைய அந்த கண்ணுடைய பாதுகாப்பை அது பலப்படுத்தாமல் அதை பலவீனப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். கண் வந்து அந்த அங்கே கழனியின் ஊடாக வருகின்ற அந்த அலைகள் வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பை கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்வார்கள், வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக கணி முன் இருக்காமல் இடக்கிடையே கண்களை அங்காள் இங்காலை அசைத்து நல்ல ஒரு பசுமையான காட்சிகளை பார்க்க வேண்டும், அல்லது பசுமையான காட்சி உங்களுக்கு பக்கத்தில் இல்லாவிட்டால் அலுவலகத்திலே வந்து வேறு வேறு பொருட்கள் காட்சிகள் படங்கள் எல்லாம் இருக்கும். அதை நாங்கள் கொஞ்சம் சற்று அதை திரும்பி பார்த்து எங்களுடைய கண்ணுக்கான சற்று சிறிய ஓய்வை கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பார்வை என்பது இவ்வளோ முக்கியத்துவம் என்பது பார்வையற்றவனுக்கு தான் அது புரியும். அது பார்வை இருக்கும் வரை எங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. இல்லாமல் போனால் என்பது ஐயையோ பார்வை இல்லை என்று அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் உணரக்கூடிய வழிமுறை இருக்கும். ஆக இது ஏன் இந்த பார்வை தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கண்ணினுடைய முக்கியத்துவத்தினுடைய கண்ணுடைய செயல்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை கருதி தான் அதை கட்டாயம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கண் பார்வையற்றவர்கள் படுகின்ற அவஸ்தை கண் தெரிந்தபடி இருந்துவிட்டு நாங்கள் திடீரென தெரியாமல் போன்ற பொழுது வருகின்ற ஆபத்து என்பது மிக கொடூரமான ஒரு விடயமாக எங்களுடைய வாழ்க்கையில் அது மாறிவிடும். அதனால் தான் அந்த கண்ணுக்கான அந்த சரியான மகத்துவத்தை நாங்கள் நினைத்து கண் பார்வை தொடர்பாக நாங்கள் அடிக்கடி அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று பல நாடுகளிலே பலவிதமான கண் சம்பந்தமான நோய்கள் புதிது புதிதாக கண்டுகொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது கண் நோய்கள் பரவுகிறது என்று இலங்கையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாடசாலை மட்டங்களிலே, பல்கலைக்கழக மட்டங்களிலே, பொதுவாக மாணவர்கள் மத்தியிலே இந்த கண் நோய் பரவிக்கொண்டிருக்கிறது. அவை இந்த கண் நோயினுடைய பரவலை நாங்கள் தடுக்காவிட்டால் அது பாரிய விளைவை கொண்டு வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவை அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கண் தொடர்பான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணினுடைய அந்த அருமை பெருமைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளாத தன்மைதான் சில வழிகளில் எங்களுடைய அந்த அசண்டையின தன்மைகள் தான் எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அவை நீங்கள் கழனிக்கு முன் வேலை செய்பவர்களாக இருந்தால், ஐடி துறைகளில் இருக்கின்றவர்களாக இருந்தால், அல்லது இந்த அலுமினிய தொழில்கள் சம்பந்தமான வேலை செய்கின்றவர்கள், கண்களுக்கு பாதுகாப்பாக கண்ணாடிகள் அணிந்து கொண்டு தொழில் செய்யுங்கள், தூசு வேலைகள் செய்கின்றவர்கள் என்றால் இவையெல்லாம் மர அறிவுகளின் பொழுது அந்த தூசுகள் எல்லாம் கண் படலங்களுக்கு தங்குகின்ற பொழுது சிலோட ஆபத்தை கொண்டு வந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அது எங்களுடைய கண்ணை பாதிக்க செய்துவிடும். அவை இது தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்தப்படும். மாலைக்கண் நோய் என்கின்ற ஒரு நோய் இருக்கிறது, எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அந்த நோய் கொஞ்சம் இருட்டிய பின்பு தான் எங்களுக்கு அந்த எங்களுடைய கண்ணினுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய தன்மை, அதாவது வெளிச்சத்தை இல்லாமல் செய்கின்ற போன்று இல்லை மங்கள் தன்மைகளை கொண்டு வருகின்ற போன்று இருக்கிறது. அவையெல்லாம் நாங்கள் முன்னிலேயே சிறு வயதிலேயே பிள்ளைகள் சொல்கின்ற பொழுது அல்ல உணர்கின்ற பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு இப்படி வித்தியாசம் இருக்கிறது கண்ணாடி பாவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் நீங்கள் அதை வைத்தியரிடம் அவர்களை கூட்டிகிட்டு போய் ஆலோசனை பெற்று இந்த கண்ணாடிகளை போடுவதாக இருந்தால் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் அசண்டையினமாக நாங்கள் கண்கள் விடயத்தில் இருந்துவிட முடியாது இல்லையா சிந்துஜா?
கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சொல்லி பார்த்தோமானால் இன்றைய நாளில் வந்து நாங்கள் உலக பார்வை தினம் அதாவது வேர்ல்டு சைட் டே அப்படின்னு சொல்லப்படுகின்ற தினத்தைத்தான் இன்றைய நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் உலக பார்வை தினத்தை கொண்டாடுவதற்கான முதல் படியை வந்து யார் தொடக்கி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது ஒன்று. 1917 மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலால் இது நிறுவப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சைட் ஃபர்ஸ்ட் என்பது வந்து 1990 வந்து தொடங்கப்பட்டது. இது யாரால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம், மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் தான் இது தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது குருட்டுத்தன்மை மற்றும் பிற பார்வை தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்திற்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க வேர்ல்ட் சைட் டே அதாவது பார்வை தினம் கொண்டாடப்பட்டது. உலக பார்வை தினம் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள் தான் வருகின்றது. அதாவது எல்லா ஒவ்வொரு வேர்ல்ட் டேக்கும் அதாவது உலகத்தின ஒவ்வொன்றுக்குமே கண்டிப்பாக ஒரு கருப்பொருள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையில் இந்த பார்வை தினத்துக்கும் ஒரு கருப்பொருள் காணப்படுகின்றது. 2023 ஆண்டுக்கான உலக பார்வை தினத்தை பார்ப்போமென்றால் வேலையில் உங்கள் கண்களை நேசி என்பதாக இன்றைய கருப்பொருள் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி கண் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்காகவும் இது உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா உடல் உறுப்புகளையும் கண் என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான உறுப்பு ஒன்றுதான். கண்ணால் தான் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கும். கண் இல்லை என்றால் இந்த உலகமே இருண்டுவிடும் கண்டிப்பாக. ஏன்னென்னு சொன்னால் ஏனென்ற கண்ணால் தான் நாங்கள் பார்த்து படிப்பதாக இருக்கட்டும், ஒரு நபரை வந்து தொடர்பு கொள்வதாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் பார்க்க வேண்டிய நேரங்களிலும் எங்களுக்கு கண் வந்து முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுகின்றது. உறுப்புகளிலும் அதாவது வந்து நாங்கள் ஒரு நபருடன் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்போம், பேசுவதற்கு உரையாடுவதற்கு எல்லாவற்றுக்குமே இந்த பார்வை என்பது முக்கியமாக இருக்கின்றது. இந்த பார்வை எதனால் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் பார்த்தோமானால் இன்றைய மக்களிடையே வந்து அதிகமான கண் பாதிப்பு நிலைமை காணப்படுகின்றது. அதாவது இன்றைய சூழ்நிலையில் நாம் அதிகமாக தொலைபேசி அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறதாலேயும் மற்றது அதிகமாக கணினிகளில் எங்களுடைய நேரத்தை செலவழிப்பதாலும் இவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்றது. அதிகமாக சிறுவயது பிள்ளைகள் தொடக்கம் முதியவர்கள் வரை இவ்வாறான நோய்களுக்குள் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்று நாங்கள் அதிகமாக அதாவது தொலைபேசி பாவனை என்பது பொதுவானதாக மாறி இன்று எல்லோருக்குமாக தனிப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. இரவு நேரங்களில் நாங்கள் அதிகமாக என்ன செய்கின்றோம் அப்படின்னு சொன்னால் விளக்குகளை அணைத்த பின்பும் நாங்கள் பெட்ஷீட்டுக்குள் பூந்து கொண்டு நாங்கள் அதிகமான நேரத்தில் வந்து மொபைல் வந்து தொலைபேசியை வந்து பாவித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த நேரத்தில் அந்த ஃபோன் மூலம் ஏற்படுகின்ற அந்த அதாவது பவர், அந்த பவர் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் கண்ணை வந்து அதிகமாக பறிக்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கின்றது. அதனால் வந்து அதிகமாக இன்றைய மக்களிடையே வந்து கண் பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த கண் பாதிப்பு வந்து இன்று சிறியவர்கள் பெரியவர்கள் இன்று வேறுபாடு இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இது தொடர்பாக இன்னும் நாங்கள் துஷ்யந்தனிடம் வந்து தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக, அதாவது இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் கண் விழித்து நித்திரை தூங்கி என்கிற விடயங்கள் இரண்டையும் பார்க்கணும் பொழுது கண் விழித்தல் அல்லது நித்திரை தூங்கல் என்றால் இன்றைய நாளிலே பலரும் வந்து கண் விழிப்பது தான் அதிகமாக இருக்கிறது. நேரம் இரவு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி கடந்தாலும் பல இளைஞர்கள் யுவதிகள் இந்த செல்லிட தொலைபேசிகளை நோண்டுவதை கைவிடுவதாகவே இல்லை. அந்த நேரம் முழுக்க அவர்கள் ஆன்லைனிலே இருக்கிறார்கள் அல்லது ஆன்லைனில் இருப்பதை யாரும் கண்டுபிடித்து விடுவார்கள் வெளிநாட்டு சொந்தக்காரர்கள் என்பதற்காக ஆன்லைனில் இருப்பதை கண்டுபிடிக்காதவாறு இன்றைய மூளை அவர்களுடைய மூளை வளம் இருக்கிறது, அதுக்கான நுட்பங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் உருவாக்கி தாங்களாகவே வந்து இந்த நித்திரை முழித்திருந்து தேவையற்ற செயல்களை செய்து கொண்டு கண் விழித்திருந்து தங்களுடைய நித்திரைகளை குழப்பிக்கொண்டு கண்ணுடைய தன்மை அங்கே செயல்திறன் குறைந்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்களே தாங்களே உருவாக்கி விடுகிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே அதிக நேரம் கண் விழித்து இருப்பதும் அதிக நேரம் உறங்காமல் நாங்கள் கண் விழித்து இருப்பது என்பது ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வருட தொனிப்பொருளை நீங்கள் பாருங்கள், கண்கள் என்கின்ற பொழுது கண்கள் என்கின்ற அந்த விடயத்தில் வேலை நேசிக்கின்ற பொழுது கண்ணையும் நேசியுங்கள் என்பதுதான் அங்கே விடயம். வேலை எப்படி நேசிக்கப்படுகிறதோ கண்ணையும் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வேலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக கண் பார்வையுள்ளவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எதுவும் சொல்வார்கள், எப்படியும் சொல்வார்கள், மற்றவர்கள் எப்படியும் நடந்து கொள்வார்கள். நாங்கள் எங்களுக்கு என்கின்ற எங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்க வேண்டியது நாங்கள் தான்.
இன்று இந்த கண்கள் வந்து தானம் செய்யப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எல்லோரும். கண் தானம் ஒன்றை செய்கிறோம் என்றால் அந்த கண்ணுடைய முக்கியத்துவத்தை அறிந்துதான் இந்த தானம் செய்யப்படுகிறது. ஏதோ மற்றவர்களுக்கு இல்லை என்கின்ற காரணத்தை தானே நாங்கள் கண் தானம் செய்கிறோம். அதனுடைய அருமை பெருமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த தானம் போன்று கண் தானமும் இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருகிறது. காரணம், கண்ணினுடைய அருமை பெருமை, அதாவது கண்ணுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் கண்களினுடைய தொடர்பான விடயங்களில் பலர் செயலிழப்புகளை பெறுகிறார்கள் என்பவர்கள் தான் கண் தேவைப்படுகிறது. கண் தானம் செய்கின்றதற்கு பலரும் முன்வந்திருக்கிறார்கள், முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான தருவாயில் எங்களுடைய கண்ணை சரியாக பராமரித்துத்தான் நாங்கள் ஒருவருக்கு கொடுக்க போகிறோம், தானம் செய்ய போகிறோம் என்றால் அது சரியான பராமரிப்பில் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். முடிந்தவரை உங்களுடைய வேலைகளை இலகுவான முறையிலே, எளிமையான முறையிலே, டென்ஷன் இல்லாமல் எத்தனை மணிக்குள் நித்திரை கொள்ள வேண்டும் என்பதை வேலைக்கே தீர்மானித்து விடுங்கள். இன்று 9 மணிக்கு நான் நித்திரை கொள்ள வேண்டும் என்றால் சராசரியாக ஒரு வளர்ந்த மனிதர்கள் 6 மணித்திகளமாவது நித்திரை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் நாங்கள் ஓய்வாக நித்திரை கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சரியான முறையிலே இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு இயங்குகின்ற உறுப்புகள் தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். கண்ட நேரமும் உங்களுடைய உறுப்புகள் இங்கே வேலை செய்யாது. அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரங்கள் ஒதுக்கி இருப்பார்கள். உடல் ரீதியிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் அது. அந்த நேரத்தில் அந்த செயற்பாடுகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பது வந்து ஒவ்வொரு உடல் தொழிற்பாடுகளுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கின்ற பொழுது கண் ஒரு ஓய்வு நிலையை உறக்கத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுதுதான் இந்த நிலைகள் உடலிலே மாற்றங்களாக வரும். ஆகவே உடலை பேணி பாதுகாப்பதற்கு கண்ணும் மிக பிரதானமான ஒரு விடயம்தான். ஆகவே உலக பார்வை தினத்தில் இந்த பார்வை தொடர்பான விடயங்களிலே அவதானம் செலுத்துங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, குழந்தைகள் அதிக நேரம் விழித்திருந்து செல்லிட தொலைபேசிகளை பார்ப்பது, நித்திரை கொள்ளாமல் இருப்பது, இந்த விடயங்களை பெற்றோரும் கவனிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நாங்கள் என்னென்ன குணம் துஷ்யந்தன் மற்றும் நான் உங்கள் அன்பு சிந்துஜா. நன்றி.